அன்பான தெய்வ மக்களே, தர்மியான நாளின் காலை வேளையிலே உங்களோடு கூட மீண்டுமாக இந்த காணொளி காட்சியின் மூலமாக பங்கு பெற கடவுள் பெரிய கிருபை பாராட்டியிருக்கிறார். நாம் அனைவரும் நம்முடைய தலையிலே தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, கிருபையை நீர் வாய்த்தந்த இந்த நாளின் காலை வேளையிலே மீண்டுமாக சுவாமி நீர் எங்களோடு கூட இடைபெற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல நெருக்கடிகள் எங்களை சூழ்ந்திருக்கிறது சுவாமி, ஆனாலும் கடவுள் எங்களோடு கூட அன்பு பாராட்டுகிற கடவுளாக வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குறுதிகளின் வழியாக எங்களை தைரியப்படுத்துகிற கடவுளாக இருக்கிறீர் சுவாமி. இப்பொழுது ஆண்டவரே, இந்த வாரத்துக்கேற்ற மன்னாவை தாரும், எங்களோடு கூட இடைபெடும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமேன். உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தெய்வ மக்களே, மீண்டுமாக நான் உங்களோடு கூட சந்திப்பதற்கு உண்மையாகவே கடவுள் பெரிய கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கு உலகத்தை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாஞ்சைகளும் நம்முடைய விருப்பங்களும் எப்படியாவது இந்த கொரோனாவின் தாக்கத்திலிருந்து விடுபட வேண்டும், கொரோனாவின் தாக்கங்கள் குறைய வேண்டும் என்று சொல்லி நாம் பிரயாசப்படுகிறோம், தொடர்ச்சியாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த கொரோனாவின் தாக்கங்கள் குறைந்த பாடில்லை. ஆனாலும் கடவுள் இரக்கம் பாராட்டுகிற கடவுள், கிருபி பாராட்டுகிற கடவுள். அவருடைய கிருபிக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த வாரத்திலும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ப்ராமிஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியானவரின் வாக்குறுதி. அன்பானவர்களே, இன்றைக்கு வாக்குறுதிகள் பல விதங்களிலே கொடுக்கப்படுகிறது நாம் அறிவோம். அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். தேர்தல் முடிந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிற்பாடு அவள் கொடுக்கிற வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அறிவோம். பெரும்பாலும் அப்படிப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதே இல்லை. இரண்டாவது, வியாபாரிகள் கொடுக்கிற வாக்குறுதிகளை நாம் பார்க்கிறோம். டிவி வழியாக மற்றும் பொருட்களுடைய விளம்பரத்திற்காக கொடுக்கப்படுகிற வாக்குறுதிகளை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் வெள்ளை முடியெல்லாம் கருப்பாகிவிடும் என்று சொல்வார்கள். இந்த சோப்பை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் கருப்பு மெனி எல்லாம் சிவப்பாகிவிடும் என்று சொல்வார்கள். ஆனால் எந்த அளவுக்கு அது நடைமுறை சாத்தியம் என்பது நமக்கு தெரியும். இந்த ஊட்டச்சத்து உணவை நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்று சொன்னால் உள்ளமாக இருப்பவர்கள் நெட்டையாக வளர்ந்து விடுவார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அது நடைமுறையிலே அது இல்லை. ஆனால் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். மூன்றாவது, மூலதன வாக்குறுதிகள். எங்களுடைய நிறுவனத்திலே நீங்கள் முதலீடு செய்யுங்கள், 2 வருடத்திலே பல மடங்கான பணத்தை உங்களுக்கு திருப்பித் தருகிறோம் என்று சொல்வார்கள். பெரும்பாலும் பணத்தை திருப்பித் தருவதும் இல்லை, 2 மடங்காக ஆக்கப்படுவதும் இல்லை, ஏமாற்றப்படுகிற காலகட்டங்களிலே இருக்கிறோம். குடும்பங்களிலும் கூட நாம் வாக்குறுதியை கொடுக்கிறோம். திருமண நாளிலே கடவுளுடைய சன்னிதியிலே கணவனும் மனைவியுமாக இணைந்து வாக்குறுதியை கொடுக்கிறார்கள். ஆனால் கணவன் அல்லது மனைவி துயரப்படுகிற வேலையிலே அல்லது தொடர்ச்சியாக பலவீனப்படுகிற வேலையிலே கஷ்டங்கள் வருகிற வேலையிலே எந்த அளவுக்கு அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆகையால் வாக்குறுதிகளை கொடுப்பது முக்கியமல்ல, வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது மிக மிக முக்கியம். ஆனால் கடவுள் கொடுக்கிற வாக்குறுதியை அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். 3 திருமறை பகுதிகள் இதற்கு நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1வது திருமறை பகுதி யோபேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனங்கள் 28-32 வரைக்கும், 2வது திருமறை பகுதியாக கலாத்தியர் 5வது அதிகாரம் திருவசனங்கள் 22-26 வரைக்கும், தூய யோவான் 14வது அதிகாரங்கள் திருவசனம் 15-21 வரைக்கும். இந்த 3 திருமறை பகுதியும் சுருக்கமாக 3 தலைப்புகளை உங்களோடு கூட வைக்க விரும்புகிறேன். ஊக்கப்படுத்துகிற அல்லது வாக்களித்த பரிசுத்தாவியானவர். 2வது, வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவர். 3வது, வழி நடத்துகிற பரிசுத்தாவியானவர். வாக்களித்த பரிசுத்தாவியானவர், வாக்குறுதியை கொடுக்கிற கர்த்தர் அல்லது வாக்குறுதியை நம்மீது பொழிகிற கர்த்தர் அதை எந்த அளவுக்கு கரிசனையோடு கூட செயல்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். யோபேல் 2வது அதிகாரத்திலே அதை நமக்கு கொடுக்கிறார். அனைவரும் மேலும் பரிசுத்தாவை ஊற்றுவேன் என்று கடவுள் சொல்கிறார். அனைவரும் மேலும் ஊற்றப்பட முடியுமா? அதற்கு ஒரு கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்புகளை பார்க்கிற கடவுளாக இருக்கிறார். அதைத்தான் 2வது அதிகாரம் 16வது வசனத்திலே நீங்கள் பார்க்க முடியும். பரிசுத்தப்படுத்தல் என்று சொல்கிறார்.
உபவாச நாட்களை நியமிக்க சொல்கிறார், சபையை பரிசுத்தப்படுத்த சொல்கிறார். கடவுள் தம்முடைய வாக்குறுதியை அல்லது நம்முடைய தம்முடைய பரிசுத்தாவியானவரை நம்மேல் ஊற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே பரிசுத்தம் என்ற நிலைமை காணப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாதபடி பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட முடியாது. ஆகையால் நம்மை பரிசுத்தப்படுத்த சொல்கிறார் கடவுள். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் காணப்பட கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார், உபவாசிக்க சொல்கிறார், செபிக்க சொல்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அசுத்தங்களை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு நாம் கடவுளின் சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது நம்மீது அக்கறையுள்ள கடவுள் தம்முடைய பரிசுத்தாவியானவரை நமக்கு தந்தள்ளுகிறார். ஆகையால் நாம் பரிசுத்தப்படுத்தி கடவுள் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் தம்முடைய ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். முதலாவது கடவுள் செய்கிற காரியம் பரிசுத்தாவியானவரை நமக்கு கொடுக்கிறார், ஊற்றப்படுகிறார். நாம் பரிசுத்தப்படுத்தப்படும் பொழுது இரண்டாவது வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவர் நம்மிடத்திலே வந்த பரிசுத்தாவியானவர் தங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்றொரு சூழ்நிலையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், கடவுள் என்ன சொல்கிறார், வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவர் என்று சொல்லி நாம் இதிலே பார்க்கிறோம். யோவான் 14:15-21 உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம். கடவுள் நம்மிடத்திலே வந்து வாசம் பண்ணுகிறார். எப்படி வாசம் பண்ண முடியும், தங்குகிறேன் என்று சொல்வார், எப்படி தங்க முடியும், அதற்கேற்ற சூழல் இருந்தால் மாத்திரமே பரிசுத்தாவியானவர் என்ன செய்ய முடியும், தங்க முடியும் அல்லது வாசம் பண்ண முடியும். நம்முடைய இல்லத்திற்கு விருந்தினர்கள் வருகிறார்கள், விருந்தினர் வருகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய இல்லங்களை அலங்கரிக்கிறோம், அவர்களுக்கு என்று ஆயத்தப்படுத்துகிறோம், வந்த பிற்பாடு அவர்கள் தங்குகிறார்கள் சொன்னால் அப்படிப்பட்ட சூழலை ஏற்படுத்துகிறோம். அதுபோல நம்முடைய இதயத்திலே வந்து வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்தாவியானவர் தங்குவதற்கேற்ற சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். என்ன சூழ்நிலை, அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை, தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிற ஒரு வாழ்க்கையை, வேதத்தை தேடுகிற ஒரு வாழ்க்கையை, செபிக்கிற வாழ்க்கை, நேர்மையான வாழ்கிற ஒரு வாழ்க்கை, கடவுளுக்கு பிரியமற்ற தன்மைகளை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்ட ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்குமானால் பரிசுத்தாவியானவர் நம்மிடத்திலே வாசம் பண்ணுவார். ஆண்டவராகிய கடவுள் சவுலை அழைத்த பொழுது அவருடைய ஆவி அவரிடத்தில் கொடுத்து அழைத்தார், அழைத்து பெரிய காரியங்களை செய்தார், வெற்றிகளை கொடுத்தார். ஆனால் ஒரு கட்டத்திலே கடவுளுக்கு விருப்பமற்றவராக சவுல் காணப்பட்டார். காணப்பட்ட பொழுது தீய ஆவி அவருக்குள்ளே பிரவேசிக்கிறது. தீய ஆவி அவருக்குள்ளே பிரவேசித்த பொழுது என்ன நடந்தது தெரியுமா, தாவீதை கொலை செய்வதற்கு கூட அவர் துணிந்து விட்டார். அன்பானவர்களே, நம்மிடத்திலே பரிசுத்தாவியான இருக்கும் பொழுது பரிசுத்தன்மையோடு கூட நாம் காணப்படும் பொழுது அவர் தொடர்ந்து வாசம் பண்ணுவார். கடவுளுக்கு பிரியமற்ற காரியங்கள் இருக்குமானால் பரிசுத்தாவியானவர் தொடர்ந்து வாசம் பண்ண மாட்டார். சிம்சோனுடைய வாழ்க்கையிலும் அதை நாம் பார்க்க முடியும். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே கடவுள் பரிசுத்தாவியானவராக தங்குகிறார். தங்கும் பொழுது அவரை வழிநடத்துகிறார். ஆனால் தொடர்ச்சியாக சிம்சோன் தவறுகளை செய்யும் பொழுது, பாவத்திலே விழும் பொழுது, கடவுளுக்கு பிரியமற்ற காரியங்களில் ஈடுபடும் பொழுது, தனக்கு துணையை தேடும் பொழுது கடவுள் எச்சரிப்பித்து கொண்டிருந்த ஆண்டவர் விலகுகிறார். கடவுள் தம்மிடத்திலிருந்து விலகினதை கூட சிம்சோன் அறியாத ஒரு சூழ்நிலைக்கு கடந்து சென்று விட்டார். அன்பானவர்களே, ஆகையால் பரிசுத்தாவியானவர் தொடர்ச்சியாக நம்மிடத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்ற வாழ்க்கை நம்மிடத்தில் இருந்தால் மாத்திரமே அவர் வாசம் பண்ணுவார். இல்லாவிட்டால் நம்மிடத்தில் இருந்து அவர் எந்தவித அறிகுறியும் இல்லாமலே வெளியேறி விடுவார். ஆகையால் பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணத்தக்க விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். மூன்றாவது பாருங்கள், வழிநடத்துகிற பரிசுத்தாவியானவர், வருகிற பரிசுத்தாவியானவர், தங்குகிற பரிசுத்தாவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். எப்படி வழிநடத்துகிறார், அதை தான் கலாத்தியர் 5:22 நாம் பார்க்கிறோம். நம்மிடத்திலே பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால் முதலாவது நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய காரியம் அன்பு. 9 கனிகள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அந்த கனிகள் நம்மிடத்திலே காணப்படுகிறது என்று சொன்னால் நம்மிடத்திலே பரிசுத்தாவியானவர் தங்கி இருக்கிறார் என்று அர்த்தம், நம்மை வழிநடத்துகிறார் என்று அர்த்தம். நம்மிடத்திலே அன்பு, நேர்மை, சாந்தம் இவையெல்லாம் இல்லாமல் இருக்குமானால் நம்மிடத்திலே பரிசுத்தாவினை இருக்கிறார் என்று நான் எப்படி சொல்ல முடியும், ஒருவேளை ஆடல் வழியாகவோ பாடல் வழியாகவோ குதிப்பதன் வழியாகவோ அல்ல, வாழ்க்கையின் வழியாக பரிசுத்தாவியானவர் நம்மை வழிநடத்த வேண்டும். இந்த கனிகள் உலகம் பார்க்க வேண்டும், நம்மிடத்திலே பரிசுத்தாவினை இருக்கிறார் என்பதை உலகம் காண வேண்டும். இப்படிப்பட்ட கனிகள் நம்மிடத்தில் இருக்குமானால் நிச்சயமாக பரிசுத்தாவியானவர் நம்மிடத்தில் தங்கி தாமரிக்கிறார் என்று அர்த்தமாகியால் வருகிற பரிசுத்தாவியானவர், வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவர், வழிநடத்துகிற பரிசுத்தாவியானவர் நம்மை தொடர்ச்சியாக வழிநடத்தப்பட வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு பரிசுத்தாவியானவரின் அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா, பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை வழிநடத்துகிறவராக அவராக இருக்க முடியும்.
நம்மிடத்திலே கனிகள் காணப்பட முடியும். கனிகளற்ற ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக பரிசுத்தவான் நம்மிடத்திலே தங்கி தாவரிக்கிறார் என்று சொல்ல முடியாது. ஆகையால் இந்த மூன்று காரியங்களை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். வாக்குறுதி கொடுக்கிற பரிசுத்தாவியானவர், ப்ராமிஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், நம்மிடத்தில் வருகிற பரிசுத்தாவியானவர், வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவர், வழிநடத்துகிற பரிசுத்தாவியானவர், நம் அனைவருக்கும் அது பொழுதானவர். யாரையும் அவர் பிறந்தெழுகிற கடவுள் அல்ல, அனைவரும் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றப்புகிற பரிசுத்தாவியினவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்தாவியினவரை நாம் வாஞ்சிக்கிறோமா, விரும்புகிறோமா, அந்த வாழ்க்கையை வாழ்கிறோமா, இப்படிப்பட்ட நிலைமையில இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கடவுள் நம்மை தொடர்ச்சியாக வழிநடத்துவார். பேதுருவை வழிநடத்தினார், சவுலை வழிநடத்தினார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மையும் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா. அன்பின் நல்ல ஆண்டவரே, கிருபையை நீவாய் தந்த இந்த நாளின் காலை வேளையிலே நீர் கொடுக்கிற வாக்குறுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக எங்களை வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவரே, நீர் வருகிறவராக இருக்கிறீர், வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறீர், எங்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறீர் சுவாமி. உமக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழும் பொழுது நீர் எங்கள் உள்ளத்திலே வருகிறீர். உமக்கேற்ற விதத்திலே நாங்கள் வாழ்கிற பொழுது நீர் தொடர்ச்சியாக தங்குகிறீர். உமக்கேற்ற விதத்தில் நாங்கள் வாழ்கிற பொழுது எங்களை வழிநடத்துகிறீர் சுவாமி. அப்படிப்பட்ட பரிசுத்தாவியானவர் தொடர்ச்சியாக எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் பேராயத்துக்காக ஜெபிக்கிறோம். பேராயத்தின் தேவை எல்லாத்தையும் சந்தியும், பேராயரை சந்தியும். ஆண்டவரே, அவரோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். போத சேரத்துக்காக ஜெபிக்கிறோம். போத சேரத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். யாருடைய தேவையிலும் சந்தியும் சுவாமி, யாரோடு கூட முடிய கிருபை இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. இந்த கொரோனாவின் தாக்கத்தினாலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. பொருளாதார சீர்குலைவு வந்திருக்கிறது, வேலை இல்லாமல் சூழல் ஏற்பட்டிருக்கிறது, அநேகர் கால்நடையாக பயணப்பட்டு மரணங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாற மனோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ச்சியாக அனைவருடைய தேவையை சந்திக்க வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம் சுவாமி, ஏற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். திருமண அறிவிப்பு. நம்முடைய திருச்சபையை சார்ந்த திரு பாஸ்கரன் என்பவருடைய மகன் நவீன் என்பவரும், திருப்பூர் சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் நல்லூர் திருச்சபையை சார்ந்த காலம் சேர்ந்த செல்லத்துறை என்பவருடைய மகள் பிரீத்தி என்பவரும் திருமணம் செய்ய இருக்கிறார்கள். இது இவர்களுக்கு மூன்றாம் அறிவிப்பு. நம்முடைய சிஎஸ்ஐ கனியூர் ராபர்ட்ஸன் திருச்சபையை சேர்ந்த காலம் சென்ற அண்ணாதுரை என்பவருடைய மகள் அமுதா என்பவரும், திருப்பூர் தூய லூக்கா ஆலயத்தை சேர்ந்த காலம் சென்ற துரைராஜ் என்பவருடைய மகன் பிரபு என்பவரும் திருமணம் செய்ய இருக்கிறார்கள். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிவிப்பு. இவர்களை தூய திருமணத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணங்களாவது தடைகளாவது ஏதும் இருப்பின் அதை சபையின் ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படி அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இவர்களுக்காக ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, திருமண ஒம்பந்தத்தில் இணைக்கப்படப் போகிற அருமையான இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நவீன், பிரீத்தி, அமுதா பிரபுவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த திருமணத்துக்கென்று இவர்களை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இதற்கென்று செய்யப்படுகிற அனைத்து ஒழுங்குகளிலும் உடைய கிருபையிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமீன். அன்பான தெய்வ மக்களே, அரசாங்கம் நமக்கு தொடர்ச்சியாக பலவிதமான தளர்வுகளை கொடுத்திருக்கிறது. அந்த தளர்வுகளோடு கூட நாம் நம்முடைய சுய கட்டுப்பாடுகளை கடைபிடிப்போம் என்று சொன்னால் இந்த கொரோனாவின் பரவுதலை நாம் தடுக்க முடியும். நாமும் அதிகமாக இதில் ஈடுபட கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. நம்முடைய திருச்சபையின் மக்களுக்கும் அறிவுறுத்தல் நீங்கள் சொல்லுங்கள். வேலையை ஒரு வேலை இத்தனை காலங்கள் தடைபட்டிருக்கிறது, தொடர்ச்சியாக நம்முடைய பிள்ளைகள் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதன் வழியாகவும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட நாம் வேண்டுகிறோம். நாம் அனைவரும் தலையில் தாழ்த்தி இறுதி ஜெபம் எடுப்போம். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது வகுப்பமுடியும் செய்யப்படுவதாக. அன்றைய லாபத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்கள் நான் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளை பிரவேசிப்பாமல் தீமணிந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை தோத்ரி, என் முழுதுமே பிரசுத்தாமத்தை தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை தோத்ரி, அவர் செய்த சகல விவகாரங்களையும் வருவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அப்படி நினைக்கும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் சுகமும் வரும். நம் அனைவரும் கர்த்தரை வருகை மட்டும் நின்று நிலைத்திருப்பதாக, ஆமே. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள்.